எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல வில்ல. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஜமா. நம்ம விஸ்கிங் இனி வீடு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நம்ம ரூம் மேட்ச்ல வந்து ஒரு கிரேசி மோட் வந்து புதுசா விளாடுவோம் அப்படின்னு பார்த்தா, புதுசானா இல்ல, நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து விளாண்டுருக்கேன், ஒரு ரெண்டு மூணு தரம் ஏற்கனவே வந்து விளாண்டுருக்கேன். அது வந்து இப்போ விளாண்டு ஒரு கொஞ்ச நாளா இருக்கும், ஐயோ ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து காம்பிளேட்டிவ் மோடே விளாண்டுருக்கேன், ரூம் மேட்ச் விளாண்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ விளாண்டுருக்கேன், பட் வந்து முன்னாடி ஒரு ஒரு மாசமா விளாடாம இருந்தேன். அப்படின்னா வந்து கில்ல விட்டு எல்லாரும் விளையாட்டானுங்க, அதோட வந்து யாரும் சேர்க்கறதும் இல்லையா, அதோட ரூம் கார்டே கிடைக்கிறதுல, அதனால வந்து ரூம் கார்டே இல்லாதனால விளாடுங்களா. ஓகே, அப்புறம் இப்போதான் வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு மாசமா வந்து விளாண்டுட்டு இருக்கேன் ரூம் மேட்சே, அதுவும் டெய்லி இல்லை, ஒரு வார வாரம் விளையாடுவோம். அவ்வளோதான், வர வாரம் கூட விளாட மாட்டோம், ஒரு ரெண்டு வாரம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வாரம் தள்ளி தள்ளி விளாடுவேன். ஐயோ சரி, அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மட்டும் அந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கிறனாலும் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, நாளைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பார்க்குற பெல்லைங்க அப்படியே ஆள் வச்சிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு டிவி கேஸ் ஆனாலும் ஓகேவா, இது யாரும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருப்பானே அவன் தான் வைக்கோம். சரி, அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் வந்து இவ்வளோ லேட்டாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடல, அது எதனாலன்னு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா சரியான காட்சி, ஓகேவா, அதனால வீடியோ போட முடியல, அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க. காட்சி தலைவலி வந்து எல்லாமே போடுவா, அதனால தான் வீடியோ போட முடியல உங்களுக்கு. ஓகேவா, என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை போயிட்டா அப்புறம் கொஞ்சம் ஈஸி ஆயிரும், ஆனால் வந்து இது வரைக்கும் போகலாம் அப்படின்னா போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஐயோ நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் வந்து என்னால் போக முடியல. இனிமேல் நம்ம வந்து இப்போ போகலான்றீங்க கண்டிப்பாக, இதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே அட்டாகிங்களை கூட ஹீரோய்க்கு போகலாம். நான் வந்து உங்களுக்கு முழுக்க சோலோவில் தான் புஷ் பண்ணிட்டேன், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது நான் வந்து உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோ சொல்லுவேன். அப்புறம் அந்த தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், தமிழில் நான் வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஈஸியான வந்து ஒரு ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்ட்டு பேர் என்னென்னா கிரேடியண்ட்டுக்கு கலர், ஓகேவா, கலரு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணேன். எனக்கு என்னென்ன தெரியல, ஃபாண்ட்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி டவுன்லோட் ஆச்சுன்னே தெரியல. பிக்சல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதில் போய்ட்டு பண்ணேன், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நான் இருக்க பிக்சல் அப்போ, அதில் போய்ட்டு தான் பண்ணேன் பிக்சல் அப்படி பிக்சார்ட்டு. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் மாற்றி வச்சிட்டேன், எதுவும் பரவாயில்ல. ஏன்னா ஏதோ ஃபஸ்ட்டு வந்து நான் நோம்புலடாங்கன்னா நீ வந்து பாட்டுற அப்படின்னு சொல்லுவான், ஓகேவா, அதை வந்து மாற்றி வச்சிட்டேன். ஐயோ தெரியுங்க, அதெல்லாம் இருக்கு, எப்படி தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, என்ன கண்டென்ட்டு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். ஓகேவா, திருக்கி இப்போ நம்ம வந்து வீடியோக்கு வந்தெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மூணு ரவுண்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்ததுக்கே வந்து அவுட் ஆகி விட்டான். பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டே இருந்தான், நான் அடுத்த தடவை ஷூ எடுத்துகிட்டு வருவேண்டா அப்படின்னு சொல்லி பறந்தேன். ஓகேவா, இது மேலே ஏறலான்னு பார்த்தா எனக்கு வேறு ஒழுங்காக எனக்கு இது இது விளாடத்தில் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எனக்கு கொஞ்சம் புரியலை. அப்புறம் தான் எல்லாத்தையும் வந்து பார்த்தேன். ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா வேறு எவ்வளோ டேமேஜ் தான் போகுது. அப்புறம் ரொம்ப ஒரு அஞ்சஞ்சு தான் போகுது, என்ன பண்ணுறது, அதெல்லாம் வந்து புரியுது. என்ன அவனும் பறக்கும் சார், என்ன நீயும் பறக்கிற அப்படின்னா அதுனா எப்படியாச்சும் இந்த மாதிரி ஜெயிச்சிருந்தாடே அப்படின்னு இந்த மேட்ச் சுட்டுட்டு இருந்தேன். எப்படியாச்சும் ஜெயிச்சுன்னு அப்படியே வேற லெவலாக டேமேஜ் கொடுத்தேன். அவன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ முடிச்சிருந்தான், ஆனால் வந்து பாவம் என்ன வந்து அடிக்க முடியல. பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டான், எப்படியும் வந்து அடிச்சுட்டான், ஏடபிள்யூ வந்து வேற எதுவும் கண்ணு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டக்குனு பவர் குறைஞ்சிச்சு, என்ன ஆச்சு, ஏன்னா அடிக்க வந்துட்டேன் அப்படின்னு கேட்டேன். டே அவ்வளோதான் பவர்லாம் கொஞ்சம் தான் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் பார்த்தீங்கன்னா வேற ஆச்சு, இப்போ என்ன கண்ணு வச்சிருக்கானே சுத்தமாக தெரியல, ஏடபிள்யூமும் அப்புறம் வேற ஏதோ கண்ணு வச்சிருக்கான் என்னன்னு தெரியல. சரி ஓகே, அப்புறம் அடுத்த மேட்ச் வந்தா அது முன்னாடி இதை வேற வந்து மாற்றி வச்சுட்டேன். அது பேர் என்ன சொல்லுவாங்க, என்னது அந்த லிமிட்டட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்கலாம், அதை வச்சா தானே க்ளூவாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அமைச்சு வச்சுட்டேன், தெரியாமல் பார்க்கல, அதோட இது பண்ணிவிட்டான். ஓகேவா, க்ளூவாக இல்லாமல் ரொம்ப இது வருது, ஏன்னா நிறைய ஸ்கூல் போகலாம், ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி
பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே மேலேயே பார்க்க கீழே வந்து சாகிட்டான். அப்புறம் அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் எப்படி ஜெயிச்சிருந்தா அப்படின்னு வந்து வந்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் ரெண்டு மேட்ச் தானே இருக்கு, அவன் எப்படியா ஜெயிச்சிருந்தா நானும் வெறி கொண்டா அவருக்கு போயிட்டேன். அவன் எங்க வரான்னு நோட் பண்ணிட்டு அப்புறம் இது பண்றேன். அப்புறம் அந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு அவன் கஷ்டப்பட்டுலாம், ஐயோ கஷ்டப்பட்டு கஷ்டப்படுனேன். அவன் வந்து அந்த இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அனிமேஷன் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு தெரியல. அப்புறம் திருப்பி எடுப்போம்னாலும் எடுத்தா இது என்னன்னே தெரியல. இப்போ மட்டும் டேமேஜ் கொடுக்க மாட்டேது. யாரான்னு பார்த்தா நம்ம எம்பி 40 தலை கையில் வச்சுருக்கேன். அதோட நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு, ஏன்னா நம்ம அழுத்தி பிடிக்க ஏதாச்சும் அதான் அழுத்தி பிடிச்சிட்டு இமெண்ட் தான் அடிப்பியா நான் அடிப்பேன்டான்னு பார்த்து ஒய்யாமட் போடுவாங்க. சரி, அப்புறம் அடுத்த அப்சர்வேட்டரியில் இந்த இது மேலே ஏறலான்னு பார்த்தேன், ஏறாங்கல்ல. இந்த கண்ணு ஒரு கண்ணு இருந்துச்சு, இந்த கண்ணை வச்சு அடிக்க பார்த்தேன். நல்லா அடிக்கவும் இல்லை, 12-4 லோரு டேமேஜ் தான் போதும். ஓகேவா, 24 போதும். ஓகேவா, அதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டேங்குது, என்னன்னே தரல. அப்படியே வந்து சுட்டு இருக்க சமாளமாக சுட்டாங்க. 251 HP தான். ஓகேவா, அவன் 500 HP வச்சுருப்பான் நினைக்க எவ்வளோ தரல. அப்புறம் கரெக்டாக ஏறுறான்னு பார்த்தா அப்போ நான் ஏறியாச்சு. இப்போ என்ன நான் பார்த்தீங்கன்னா மெனிக்கிட்ட வந்து எவ்வளோ லேட்டாக சுற்றுறேன்னு பாருங்கள். ட்ரோன் வந்துட்டு அதை பார்த்துட்டே சுற்றிட்டீங்க. போட்டெல்லாம் பார்த்தேன், ஓடிட்டேன். அப்புறம் வந்து நான் போட்டுட்டாச்சு ஓடிடலாம். ஏன்னா இப்போ பாருங்களேன் எப்படியாச்சும் வந்து அடிச்சலாம்னு பார்த்தேன். டே என்னன்னா நீ சுட முடியாதா அப்படின்னு சொன்னேன். நான் சுற்றுறேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியே டேமேஜ் கொடுத்துட்டான். அதோட வந்து டெசட்டிங்லாம் வச்சுன்னா அப்படியே டேமேஜ் இருக்கான். சவுண்டு கேட்காது அப்படின்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்காத பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் கொடுத்துட்டான். அதாவது சவுண்டில் பார்த்து அடிவேன்ட்டேன். பார்த்தீங்கன்னா சருன்னு விழுவும். அவளாக முடிஞ்சு சொல்லி எனக்கே தெரிஞ்சு ஏ அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படியே சொல்லி முடிஞ்சுன்னு. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் ஒன்று அதை போய் வச்சு விட்டா மாட்டேன். ஓகேவா, அதனால் நானும் அப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரோபோட்டை வந்து இந்த இடத்துல வந்து வச்சு விட்டேன். ஓகேவா, அப்புறம் அவன் வந்தானா ஈஸியாக மாட்டிக்கிறவானே வச்சு விட்டேன். அவன் ஒரு தேனை நல்லா இருக்கானே. அப்புறம் வந்து அதோட பார்த்தா அந்த அதுக்கான அந்த அந்த இதில் நிற்பான்னு ஆமாம் அந்த ஜூவால் இருக்கான். ஜூவாலில் இருந்தா இருக்கான் பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதை போட்டுட்டேன். அவன் வந்து அங்கே தேடிட்டு இருக்கான். அதோட நான் அமௌண்ட் போட்டேன். அதனால் வந்து அவன் ஜூவல் உடச்சு விட்டேன். ஏன்னா அப்போ தான் நெய் விடுவான் அப்படின்னு ஜூவல் உடச்சு விட்டேன். அதனால டேமேஜ் வாங்க நானும் டேமேஜ் கொடுத்தேன். எப்படியா சுத்தர்றா சுத்தர்றான்னு எவ்வளோ டேமேஜ் கூட சாமண்டிக்கிறான். என்னையே வேற ஒரு மிஷின் அடிக்குது. அந்த மிஷின் என்ன அடிச்சா பரவாயில்லான்னு பார்த்தா என் மிஷினே நான் அடிக்கிறேன். ஐயோ என்னன்னே இதில் ஐயோ எப்படியா உடச்சு விடுறோம். திருப்பி எனக்கு தான் ஒரு தடி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மிஷின் உடச்சு விட்றான்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா லான்ச்சரான நியூஸ். ஆனால் வந்து நம்ம மேலே எதுவும் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் டேமேஜ் போயிடுது. எப்படியாச்சும் முடிச்சிருந்தான் அந்த மேட்ச்சை முடிச்சிருந்தான் பார்த்தேன் அவன் உடச்சு விட்டான். வேணா டக்குன்னு பறந்துட்டான். எவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா வந்து அவன் பறந்துக்கிட்டே இருக்கான். எனக்கு வந்து எவ்வளோ ரொம்ப குறைஞ்சிச்சு, 100 கம்மியாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 200 கம்மியாக வந்துச்சு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லி முடிச்சு. சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகேவா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நம்மளை டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதுங்க. ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.